இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். வணக்கம் மையப்புள்ளி சொந்தங்களே. அவரைக்காய் அன்றாட உணவில் காய்கறிகளோட பங்கு அளப்பரியது. அப்படிப்பட்ட காய்கறி வகைகளை உற்பத்தி செய்கிற விவசாயிகளோட உழைப்போம், கவனிப்போம், அர்ப்பணிப்போம் போற்றப்பட வேண்டிய விஷயம். ஏரோட்டி பாறு கட்டி, விதை போட்டு தண்ணீர் விட்டு, களையெடுத்து மருந்தடித்து உரமிட்டு, அறுவடை செஞ்சு தரமான காய்களை வியாபாரிகள் கிட்டேயும் மக்கள்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதை கூட இருந்து பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும். வாங்க, அவரைக்காய் அறுவடை செஞ்சு சந்தைக்கு கொண்டு போகிற வரைக்கும் உள்ள சுவாரஸ்யங்களை பார்க்கலாம். செடி அவரை நடவு செய்யப்பட்ட நாட்களில் இருந்து 40 முதல் 45 நாட்களில் முதல் அறுவடைக்கு தயாராகிடும். முதல் அறுவடைக்கு பிறகு 7 முதல் 8 முறை அறுவடை செஞ்சிடலாம். அறுவடை செய்கிறது தான் இதில் இருக்கிற மிக முக்கியமான பணியும் கடினமான பணியும் கூட. எவ்வளவு தெளிவாக திட்டமிட்டு வேலை செஞ்சாலும் பூச்சி மற்றும் புழுக்களோட தாக்குதல் இருக்கத்தான் செய்யுது. 70 முதல் 80% தரமான காய்களை நல்ல பராமரிப்பு மூலமாக எடுக்க முடியும். பூச்சி புழு தாக்குதல் இருக்கிற காய்களை தவிர்த்து நல்ல தரமான காய்கள் சேகரிக்கப்படுகிறது. ஒரு கப் அவரைக்காயில் அன்றாடம் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களான புரதம், நீர் சத்து, சாம்பல் சத்து, நார்ச்சத்து, கொழுப்பு சத்து, சர்க்கரை சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் கே, வைட்டமின் சி, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து போன்றவர்கள் இருக்குது. குறிப்பாக ஃபோலேட் என்கிற வைட்டமின் 44% உள்ளதாகவும் மரபணு மற்றும் செல்களோட வளர்ச்சிக்கு மிகுந்த உதவியாக இருக்கிறதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. கர்ப்பிணி பெண்கள் அவரைக்காயை உணவில் சேர்த்துக்கிறதால குழந்தையோட வளர்ச்சிக்கும் தாயோட ஆரோக்கியத்துக்கும் மிகுந்த பயனளிக்கும். சேகரிக்கப்பட்ட காய்கள் பெரிய கூடைகளில் நிரப்பப்பட்டு நிழல் பாங்கான இடங்களில் கொட்டப்பட்டு மறுபடியும் ஒரு முறை பரிசோதனை செய்யப்படுகிறது. பரிசோதனை செய்யும்போது பூச்சிகளால் தாக்கப்பட்டு சிறு சிறு ஓட்டைகள், புள்ளிகள் இருக்கிற காய்களை கூட தவிர்த்து சுத்தமான காய்களை தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. பிரித்தெடுக்கப்பட்ட தரமான காய்கள் சுத்தமான கோணிப்பைகளில் நிரப்பப்படுகிறது. ஒரு கோணிப்பையில் 35 முதல் 45 கிலோ எடை கொண்ட காய்களை நிரப்ப முடியும். கடைசியாக சந்தைகள் அல்லது வியாபாரிகள் ஏலம் எடுக்கிற கமிஷன் மண்டிக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. என்ன நண்பர்களே, அவரைக்காய் அறுவடை எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்களா? குறிப்பாக இதில் போற்றப்பட வேண்டியது விவசாயிகளோட கடின உழைப்பும் ஈடுபாடும் தான் என்பது தான் நிச்சயமான உண்மை. விவசாயிகளோடு இணைந்திருப்போம், கை கொடுப்போம். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து மையப்புள்ளி குழுமத்திற்கு ஆதரவு தாருங்கள். நன்றி. பாய் பாய். டேக் கேர்.